கேட்டிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பைரி வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, சக்தி அண்ணா மூலியமாக தான் அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பைரின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். 8-10 மாதம் இருக்கும் பைரின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்ற அளவில் சொன்னார். அது ஒரு வாட்டி வந்து சொல்லி விடல. எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ, எப்போல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோமோ, அப்போல்லாம் வந்து பைரியை பற்றின ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சரி பைரியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து புது டீமு, சின்ன பசங்க, அப்படி இல்லைன்னா வந்து சக்தி அண்ணாவோட நண்பர்களாக இருக்கலாமா, அப்படிலாம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி பேசலாம், ரெண்டு வாட்டி பேசலாம். எல்லா வாட்டியுமே எங்க என்ன பார்க்கும்போது, மற்றவங்கள சினிமா சார்ந்தவங்க, துறை சார்ந்தவங்களை பார்க்கும்போதெல்லாம் பைரி பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, அது முழுக்க வந்து அன்பை தாண்டி, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி, அது கலை சார்ந்த ஒரு பதிவு. அது பைரி தான் அதை வந்து பண்ணியிருக்கு. அந்த பதிவு தான் வந்து அவரை வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்தது வந்து பைரி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும், வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேச வச்சது காரணம் வந்து அந்த படம் தான். அப்புறமா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது, நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, படம் பார்த்து 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தோட அதிர்வு வந்து போல. அந்த படம் வந்த தாக்கம் வந்து சமீபத்தில் நம்ம படம் பார்த்தேன், இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷாக முடிஞ்சோன்னே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்துங்க. இப்போ இயக்குனர் பேசும்போது ரொம்ப வெகுளியாக பேசினார், ஆனால் படம் பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. அவரோட கிராஃப்டில் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அசாத்தியமாக இருக்கும். ஒரு ஃப்ரேம்னா அந்த ஃப்ரேம்குள்ளே என்ன கம்போஸ் பண்ணணும், அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து நடிக்கிறாங்க, அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அசாத்தியமாக இருக்கும். இந்த பைரியில் வந்து ஒரு ஒரு ஃப்ரேமுமே வந்து பேசும், ஒரு ஒரு ஃப்ரேமுமே வந்து நடிக்கும், ஒரு ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து கலை இயக்குனர் வந்து யாருன்னு தெரில, அவர் வந்து அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட வேலை, இயக்குனர் வந்து அவர்கிட்ட வாங்கின வேலை, அந்த வாழ்வியலை காட்டினது, இதெல்லாமே வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. குறிப்பாக வந்து இயக்குனர் சொன்னார் இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் புறா வளர்க்குறத பார்க்குறேன், அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், அதை வந்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு காட்சி மொழியில் வந்து பதிவு பண்ணலாம். ஆனால் அது சினிமாவாக மாற்றுறது வந்து, அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு. அது வந்து கலை சார்ந்த அறிவு, அதை வந்து எல்லாராலையும்லாம் பண்ண முடியாது. நம்மளும் எவ்வளோ பார்க்குறோம், எல்லாருமே எவ்வளோ பார்க்குறாங்க, 100 கணக்கான படங்கள் வருது. ஆனால் அது எல்லாமே வந்து சினிமாவாக, கலையாக, உணர்வுகளாக வந்து அதெல்லாம் மாறாது. அது மாறணும் அப்படின்னா அந்த இயக்குனரோட அந்த சினிமா தொழில் சார்ந்த அறிவு வந்து எந்த அளவுக்கு வந்து மேன்மையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு புறா சண்டை, புறா பந்தயம் அப்படின்னு வந்து கணக்க முடியல. அந்த புறா பந்தயத்துக்குள்ளே இருக்கிற மாந்தர்களோட உணர்வை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுது. அந்த சமூகத்தை வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக வந்து பேசுது. இப்போ புறா பந்தயத்தால் வந்து ஒரு தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வரவங்க வந்து, அவன் பையன் வந்து அதாவது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து போராடுறாங்க. அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு விஷயமா வந்து அவர் வந்து கையாளுறாரு. இது வந்து அப்படியே தொடரக்கூடாது, என் பையனும் எதுக்கு வந்து இதுலேயே போய் கெட்டு போகணும், அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு உணர்வு போராட்டம், அதுக்கு நடுவில் இருக்கிற வந்து அரசியல் பிரச்சனை, ஜாதி மதம் இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அடுக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப வந்து பெரிய ஒரு பார்வை இது. இது ஒரு சின்னதாக வந்து ஒரு சண்டை படம், வயலன்ஸ் எல்லா படத்துலையுமே வந்து வயலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வன்முறைகள் இல்லாத படமே இல்லை இப்போது. ஆனால் அதுக்கு எல்லாமே அர்த்தம் கிடையாது. இப்போ வைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வெட்டுறான் குத்துறான், ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் வந்து அப்படியே தொடர்பு இருக்குது. இவன் ஏன் வெட்டுறான், இந்த கேரக்டர் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமே வந்து பேசுது. அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. சென்னையை பொறுத்தவரை வந்து புதுப்பேட்டை தான் வந்து ஒரு அந்த வாழ்வியலை, அந்த ரவுடிகள் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வந்து ஆடுகளம்னு ஒன்று வந்தது. அது மாதிரி தென் மாவட்டத்துக்கு வந்து பைரி,
பைரியை வந்து நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, புதுப்பேட்டை, ஆடுகளம், மலை, சென்னை இதெல்லாத்தையும் கடந்த ஒரு படி மேலே தான் வந்து பைரி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, புதுப்பேட்டையோ ஆடுகளமோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய தயாரிப்பு, பெரிய இயக்குனர், பெரிய நடிகர்கள் அந்த படத்தை அவங்க ரொம்ப சொகுசாக கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு பண்ணுறாங்க. பட் இந்த டீம் வந்து அந்த மாதிரியான ஒரு பதிவை முதல் முயற்சியிலே பண்ணுறாங்க, ரொம்ப ஆழமாக பண்ணுறாங்க. அந்த வாழ்வியலை வந்து இவ்வளோ ராவாக பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப, எப்படி சொல்கிறது, 1000 ஒரு படம் வரும், 500 ஒரு படம் வரும், அப்படி தான் வரும். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சம்பவம் வந்து பைரி தான். பைரி நிறையா படம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா படங்கள் வரலாம், ஆனால் 2024 வந்து பைரியை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பைரியை தவிர்த்துட்டு இந்த வருஷத்தோட படங்களை வந்து நம்மளால் பேச முடியாது. பைரி வந்து அதில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன படம், பெரிய பசம் அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து ப்ரெஷ்ஷோ பத்திரிகையாளர்கள் பார்க்கறதுல தான் பார்த்தோன்னே அது சின்ன படமாக பெரிய படமானு மாறிடும். பெரிய படங்கள் எல்லாம் சின்ன படங்களாகிடும், சின்ன படங்கள் எல்லாம் பெரிய படமாகிடும். ப்ரெஷ்ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா பைரி வந்து அதுதான் டாக் ஆஃப் டவுனாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு வந்து ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. படக்குழு எல்லாருக்குமே வந்து நன்றிங்க, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்களை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.